வெதர் ஆயிலாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், சில்வர் கூட இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, அது இண்டஸ்ட்ரியில் போய் அது மாறிடும். கோல்டு தான் பர்மனெண்ட்டாக ஒரு கமாடிட்டி, அதாவது அது அட் த சேம் டைம் அது ஒரு யூஸ்லெஸ் கமாடிட்டி. வே ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் யுவர் வைஃப் அது வேற விஷயம், அந்த இமோஷனல் பர்ச்சேஸ். கோல்டோட சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு காம்படிட்டர் பார்த்தா யூஎஸ் டாலர். வேர்ல்டுல பிகெஸ்ட் இன்வெஸ்டர் இன் கோல்டு இஸ் சுவிட்சர்லாந்து. அது வேற விஷயம், அந்த இமோஷனல் பர்ச்சேஸ் ஆஃப் ஜுவல்லரி அது அது வந்து அது வேற விஷயம். கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி ஒரே ஒரு ஞாபகம் வச்சுங்க, gold is the only commodity in the world which has zero use. அதாவது இந்த ஜுவல்லரியோட யூஸ் வச்சிங்கன்னா ஜுவல்லரி ரீஃபேஷன் ஆகும், அதாவது அழியறதே இல்லை. அது மற்ற எந்த கமாடிட்டி பார்த்தீங்கன்னா அது எதுவோ பழிஞ்சு அது அழிஞ்சிடும், வெதர் ஆயிலாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், சில்வர் கூட இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கு, அது இண்டஸ்ட்ரியில் போய் அது மாறிடும், கெமிக்கலாக மாற்றிடும். கோல்டு தான் பர்மனெண்ட்டாக ஒரு கமாடிட்டி, அதாவது அது அட் த சேம் டைம் அது ஒரு யூஸ்லெஸ் கமாடிட்டி. அதாவது ஏன் அது தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாத ஒரு நிலைமை இருக்கிறதுனால அது யூஸ்லெஸ், அது ஏன்னா அது எப்பவுமே அந்த கோல்டு இருக்கும். அதனால கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹேவன், ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த கோல்டு அழியாது இல்லையா. அதுக்கு கோல்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலா சேஃப் ஹேவன். 1960க்கு முன்னாடி இன்ஃபேக்ட் கோல்டு ஸ்டாண்டர்டே இருந்தது கரன்சிக்கு, என்ன அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த கோல்டோட சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு காம்படிட்டர் பார்த்தா யூஎஸ் டாலர், ரைட்டா. ஏன் சொல்றேன்னா வேர்ல்டுல பிகெஸ்ட் இன்வெஸ்டர் இன் கோல்டு இஸ் சுவிட்சர்லாந்து, செகண்ட் தான் இந்தியா. அது ஏன் அப்படின்னு ரொம்ப விசித்திரமா இருக்கும்னு நினைப்பீங்க, ஏன் தெரியுமா? சுவிட்சர்லாந்து தான் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய கோல்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதனால ரா கோல்டு சுவிட்சர்லாந்துல வாங்கி அங்க பெல்ஜியம் இஸ்ரேல் இந்த மாதிரி நாட்டுல அதை இது பண்ணி அதை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றாங்க. ஸோ பட் இந்த சுவிட்சர்லாந்து அண்ட் இந்தியாவை விட்டுட்டா biggest buyers of gold are the sovereign wealth funds. யாரு? China country, Norway country, Saudi Arabia country, இவங்கெல்லாம் தன்னோட நாட்டோட ரிசோர்ஸஸ கோல்டுல as a safe haven வச்சுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் ரெண்டு ஆப்ஷன் தான், US dollar or gold. ஸோ கோல்டோட விலையை டிட்டர்மின் பண்ணி, ஏன்னா இந்தியாவில் வந்து கோல்டு விற்கவே மாட்டோம், ஒன்ஸ் அதை ஜுவல்லரியா வாங்கிட்டு அது வீட்டில் கடக்கும் லாக்கர்ல, அடுத்த தீபாவளிக்கு போய் இன்னும் திரும்பி கோல்டு தான் வாங்குவோம், இல்லை அடுத்த அக்ஷய திருத்தியக்கு கோல்டு வாங்குவோம். அது இருக்கிற கோல்டை வாங்கி ஒரு புது ஜுவல் போடுமே தவிர அது கம்ப்ளீட்டாக கைவிட்டு போக விட மாட்டோம் ஜென்ரலா, ரைட்டா. பட் இந்த சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ் எல்லாம் தான் கோல்டு போடுவாங்க எடுப்பாங்க, போடுவாங்க எடுப்பாங்க. அவங்க தான் இந்த கோல்டோட ப்ரைஸை ஃப்ளக்சுவேஷன் கொண்டக்கூடிய நபர்கள். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்போ டாலர் வீக் ஆகுதோ நான் கோல்டுல போடுவேன், எப்போ டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கோ நான் டாலர் கோல்டு வித்து டாலர்ல போடுவேன். ஸோ கோல்டும் யூஎஸ் டாலரும் காம்படிங், ரெண்டு பேரும் ஒரே போர்ல சண்டை போடுறாங்க, நீயா நானான்ட்டு, சரியா? ஏன்னா டாலர்ல அட்வான்டேஜ் என்ன? ஒன்னு டாலரோட விலை ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ரெண்டாவது இன்ட்ரெஸ்டும் வருத இன்னைக்கு 4% கிடைக்கிறத. ஸோ ஒரு 4% கேரண்டீடு ரிட்டர்ன் இருக்கு, அதுக்கு மேலே டாலரும் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ கோவிட் போது என்னாச்சு, ரிசெஷன் ஒரு பயம் வந்ததுனால டாலர் விழுந்தது, அப்போ கோல்டுல எல்லாமே பணத்தை மாத்தினாங்க, அதனால தான் கோவிட் போது கோல்டு விலை பயங்கரமாக ஏறிது, ரைட்டா. பட் இப்போ நிலைமை என்ன, இப்போ டாலர் விலை ஏறிண்டுக்கு, அதனால அந்தந்த நாட்டில் கோல்டு வித்துட்டு டாலர்ல பணத்தை போடுறாங்க, அதான் டாலர் ஏறுறது, ரைட்டா. ஸோ இப்போ அதனால தான் கோல்டோட விலை எங்கேயும் போகல, ஏன்னா டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நேஷன்ஸ் எல்லாம் தம் பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்போ திருப்பி கோல்டு விலை ஏற வாய்ப்பு வரும்? அடுத்தது இந்த ரிசெஷன் வந்துடும் வச்சுக்கோ, அமெரிக்காவில் ரிசெஷன் வந்துடும் வச்சுக்கோ, அந்த ரிசெஷன் வந்த உடனே என்ன ஆகும், அந்த ரிசெஷன்லேருந்து திரும்ப வெளியில் வரத்துக்காக ரேட் கட்ட திரும்பி ஆரம்பிப்பாங்க. இதே ஃபெட் இன்னைக்கு ரேட் ஹைக் பேசுகிற ஃபெட்டு, அப்போ ரேட் கட்டு பேசுவோம், அந்த ரேட் கட்டு பேசும்போது பணம் யூஎஸ்லேருந்து வெளியில் போகும், அப்போ டாலர் விழும், அப்போ கோல்டு ஏறும். ஸோ திரும்ப இந்த ரிசெஷனை கிளியர் கட்டாக ரிசெஷன், இப்போ வந்து ஒரு ரிசெஷனோட பயம் ஒரு ரிசெஷனோட எதிர்பார்வை தான் இருக்கு நீங்கள் மார்க்கெட்டில். ஆக்சுவல் ரிசெஷன் வந்த பிறகு டாலர் வந்து விழ ஆரம்பிக்கும், அப்போ வந்து
திரும்பி இந்த நேஷன்ஸ் எல்லாம் டாலர் விழுகிற டாலர்லேருந்தே பணத்தை எடுத்து கோல்டில் போய் செலுத்துவாங்க, அப்போ வந்து கோல்டு வரும். ஸோ அதனால அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஏறத்தாழ ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால ஒரு 5% உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷனில் எப்போவுமே கோல்டில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னொரு டைம் எப்போ கோல்டு மேலே போகணும், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் 15% 20% இன்ஃப்ளேஷன் இல்லை இன்னொரு போர் அமெரிக்கா சைனா போர் அப்படின்னு வந்ததுன்னா அப்பவும் கோல்டு ஏறும். ஏன்னா அமெரிக்கா சைனா போர் இருந்தால் டாலர் இறங்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு சேஃப்டி ஜோன்ல ஐடி செக்டரை பத்தி எப்படி சொன்னேனோ அதே மாதிரி கோல்டு பேப்பர் கோல்டு அதாவது ETF-லையோ இல்லையோ ஒரு 5% நீங்க வச்சுக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனா இருக்கும். ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும், அட் த சேம் டைம் உலகத்துல ஏதாவது நெகட்டிவ் வரணும்னா அது ஒரு பாசிட்டிவும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம்.